நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி. இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்த ஒன்றிய அரசு அனுமதித்துள்ளது. ஒமிக்ரான் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ வல்லுநர்களிடம் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை நடத்துகிறார். ஒமிக்ரான் எதிரொலியாக டெல்லியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியை அனுமதிக்க வேண்டும் என ப. சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மீண்டும் ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் இல்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். குளிர்கால கூட்டத்தொடரால் மக்களுக்கு பயன் ஏதும் இல்லை என எதிர்க்கட்சி எம்பிகள் விமர்சித்துள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமின்றி கூடுதல் திட்டங்களையும் செயல்படுத்துவோம் என கொளத்தூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதல்வர் மு. க. ஸ்டாலின் உரையாற்றினார். பிளாஸ்டிக் பைக்கு எதிரான மஞ்சப்பை இயக்கத்தை முதல்வர் இன்று தொடங்கி வைக்கிறார். மேகதாது திட்டத்தை செயல்படுத்துவோம் என கர்நாடக அரசு உறுதியளித்துள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக சசிகலாவின் அண்ணன் மகன் விவேக் ஜெயராமனிடம் தனிப்படை விசாரணை நடத்துகிறது. அயோத்தியில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் நிலம் வாங்கியது அம்பலமாகியுள்ளது. ஈரோடு பேரூராட்சி உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை நடத்தியது. இதில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது.